வணக்கம். பொதுவாகவே அமாவாசை அன்னைக்கு நம்ம திதி கொடுத்து வழிபாடு செய்கிறது வழக்கம். வரும் சனிக்கிழமை அதாவது ஆனி மாதம் 17ஆம் தேதி ஆனி அமாவாசை வருது. இந்த அமாவாசை மிக மிக சிறப்பு வாய்ந்த நாளாக சொல்லப்படுது. அன்றைய தினம் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பணம் காரியங்களை முறையாக செய்யணும். அது மட்டும் இல்லாமல் அமாவாசை அன்று செய்யக்கூடிய குலதெய்வ வழிபாடு நமக்கு நிறைவான முழு பலனை கொடுக்கும். அமாவாசை பிறக்கக்கூடிய சரியான நேரம் என்ன, நம்ம வந்து எந்த நேரத்தில் வழிபாட்டை செய்யணும், அது மட்டும் இல்லாமல் கடன் அடைக்கிறதுக்கான ஒரு எளிமையான பரிகாரம் என்ன அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சனிக்கிழமை 17/6/2023 காலை 9:49 அமாவாசை பிறக்குது. அடுத்த நாள் காலை ஞாயிற்றுக்கிழமை 10:54 வரைக்கும் அமாவாசை தேதி இருக்குது. அதனால் சனிக்கிழமை மதியம் 12 மணிக்கு மேல் வழக்கம் போல் மதிய சாப்பாடு சுத்தபத்தமாக செஞ்சு பூஜை அறையில் முன்னோர்களுக்கு படைச்சிட்டு அதை எச்சில் படாமல் காகத்துக்கு வச்சுட்டு முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பணங்களை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா விரதம் இருக்கிறவங்க உணவு சாப்பிடணும். அமாவாசை அன்னைக்கு கடன் தீர்றதுக்கு நம்ம ஒரு சின்ன பரிகாரத்தையும் இதில் பார்த்துடலாம். முன்னோர்கள் வழிபாட்டை மதிய நேரம் முடிச்சுடுவோம். அதுக்கப்புறமா சாயந்தரம் 6 மணிக்கு மேலே பூஜை அறையில் ஒரு விளக்கு ஏற்றி வைக்கணும். குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கிட்டு மஞ்சள் நிறத்தில் சதுர வடிவில் ஒரு துணி எடுத்துக்கோங்க. அந்த துணியில் ஒரு கைப்பிடி கல்லுப்பு, 1 ரூபாய் நாணயம், சின்ன தங்க மோதிரம், இல்லை கம்மல் மூக்குத்தி எதாக இருந்தாலும் அதை அந்த உப்பின் மேலே வச்சுட்டு குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கோங்க. உங்களுக்கு இருக்கிற கடன் பிரச்சனை தீரணும், அடமானத்தில் இருக்கிற நகை சொத்து பத்திரங்கள் எல்லாம் மீட்கப்படணும்னு வேண்டிட்டு முடிச்சை தயார் செஞ்சு கட்டி அப்படியே மகாலட்சுமியின் பாதங்களில் வச்சிடணும். இறுதியாக ஒரு ஆரத்தி மட்டும் காண்பிச்சு பூஜையை நிறைவு செஞ்சுக்கணும். இரவு முழுவதும் அந்த முடிச்சு பூஜை அறையிலேயே இருக்கட்டும். மறுநாள் காலை எழுந்து குளிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை 10:30 மணிக்கு முன்பாக ஒரு சுத்தமான டம்ளரில் தண்ணீரை எடுத்து இந்த முடிச்சில் இருக்கிற கல்லுப்பை மட்டும் நம்ம கையால் எடுத்து அந்த தண்ணீரில் கரைச்சி போட்டுடணும். அதாவது கடன் கையை விட்டு கரைஞ்சி போயிருச்சுங்கிறது மாதிரி ஐதீகம். அந்த 1 ரூபாய் நாணயத்தை நம்ம கோவில் உண்டியலில் போட்டுடலாம். தங்கத்தை எடுத்து நம்ம வழக்கம் போல் பீரோவில் வச்சுக்கலாம், இல்லை போடக்கூடிய தங்கமாக இருந்தால் நம்ம அணிஞ்சிக்கலாம். அமாவாசை திதியில் இந்த வழிபாட்டை முழு நம்பிக்கையோடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம கையில் எடுத்து கல்லுப்பை கரைச்ச மாதிரி நம்ம கடனும் கண்ணுக்கு தெரியாமல் போயிடும், நம்ம கஷ்டமும் கண்ணுக்கு தெரியாமல் போயிடும் அப்படிங்கிறது தான் இந்த பரிகாரத்தோட நம்பிக்கை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.